ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கையில் என்ன ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இது வந்து கரண்டி வச்சுன்னா நான் வந்து கையிலே வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடாய் வச்சு எப்படி பண்ணுறது, இது வந்து சிம்பிள் ஈஸி. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஆயில் வந்து போட்டுக்கிறோம், ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும், பெருங்காயம் வந்து டேஸ்ட் வந்து சூப்பர். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணணும், கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து யூட்டியூப்ல வைக்கிறாரு. ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம், நல்லா வந்து அதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி போகும். ஸோ ஸ்மாஷ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஸ்மாஷ் பண்ணி வந்து நல்லா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் நான் செய்யணுங்கிறது, இது வந்து பூரி சாகும் ஐகா ஸ்டைலில் வந்து செய்யணுருக்கேன். ஸோ இது நான் குத்தி விட்டிங்களா என்னென்னா அந்த நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நம்ம பச்சை வாசம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான் சமையலில் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போட்டுக்கலாம், தண்ணி போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பொட்டேட்டோவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வர மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ குவிக்காகவும் வந்து முடிஞ்சிடும். வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பொட்டேட்டோ சாகு வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கிட்டோம். ஸோ அப்படியே விட்டுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஆலு பள்ளிய சாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி. நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கும்போது உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுப்போங்க. ஸோ எனக்கு உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு எங்களுக்கு பூரி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காயணும். ஸோ காஞ்சிச்சனை தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு இப்போ வந்து செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி வந்து எண்ணெய் காஞ்சிச்சா இல்லைன்னு தெரியுது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ இப்படி போட்டு பாருங்கள், நல்லா வந்து மேலே பொங்கி வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிக்கிட்டே நடந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி கை போகிறோமா அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எண்ணெய் வந்து இப்படி போடுங்க. போகிறதுனால என்னாகும்னா பூரி வந்து நல்லா உப்பும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பி வந்துனே இருக்குது. ஸோ ஹோட்டலெல்லாம் செய்கிறப்ப உப்புது, நம்ம வீட்டில் செய்யும் போது ஏன் உப்புதில்லைன்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு மாவு எதுனா மிஸ்டேக்கா அந்த மாதிரிலாம் தோணும், எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இப்படி போட்டுகிட்டே இருப்பாங்க, ஜஸ்ட்டு வந்து இப்படி காஞ்சி பேருக்கு இப்படி எடுத்துடுவாங்க, அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா. இதுதான் வந்து சிம்பிள் டிப் ஹோட்டல்கார் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளஃபியான பூரி அண்ட் தென் ஆலு சாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா கேக்காக செய்யணும்னு லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து இது வந்து செய்வோம். ஸோ இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு செஞ்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டி பச்சை மிளகா இருந்தால் போடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ.